ஆ சொல்லுங்க தேவராஜ், உங்க பேர். குட் ஆஃப்டர்நூன், என் பேர் தேவராஜ். பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அண்ட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் ஹேண்ட் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் பேக் ஹேண்டில் கொஞ்சம் எனக்கு லேக் ஆனதுனால ஸோ வெப் டெவலப்மெண்டில் படிக்கிறான்னு பைலட் பண்ணேன். வெளியில் ஆண்ட்ராய்டு முடிச்சுட்டு பைலட்டில் வந்து பிஹெச்பி பண்ணீங்க, ஆண்ட்ராய்ட் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டில் உங்களால் ஜாப் போக முடியலையா? அதுக்கப்புறம் பட் டிசைன் சைடு எப்படி உங்களுடைய நாலேஜ்? டிசைன் இப்போ பேசிக் எஸ்டிஎம்எல் ஃபைவ் அண்ட் சிஎஸ்எஸ் த்ரீ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பிஹெச்பியும் படிச்சு. ஒரு பேஜ் டிசைன் பண்ண முடியல, உங்களுக்கு சொன்னால் ஒரு பேஜ் அப்படியே டேரக்ட் டிசைன் பண்ணி கொடுத்துருவீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா. இப்போது ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, பிஹெச்பிலேயே செலக்ட் ஆகிட்டீங்க. ஓகே குட். அங்கே என்ன மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு, இன்டர்வியூ என்ன மாதிரி இருந்துச்சு? இன்டர்வியூவில் மேக்ஸிமம் டிசைனிங்கில் தான் பையனாக கரெக்டாக பண்ணுறாங்களா? அது என்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? டிசைனிங்கில் டிசைனிங்கில் இப்போ வெப் பேஜஸ் வந்து ஜூம் அவுட்ஸ் ஜூமிங் பண்ணுறப்ப நம்ம வெப் பேஜுக்கு எந்த ப்ராப்ளம், அதாவது ஸ்ப்ளிட் ஆகாமல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி டிஃபால்ட்டாகவே இருக்க ஜூமிங் பண்ணுறப்பையும் சேம் திங் இருக்குதா, ஜூம் அவுட் பண்ணுறப்பையும் அதே மாதிரி இருக்குதான் செக் பண்ணாங்க. ஓகே, ஒரு ஒரு பர்டிகுலர் லேஅவுட் நல்லா இருக்குன்னு பார்த்தாங்க. ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ.